தயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் சிசிரிது பங்குனி இருபத்து ஐந்து ஏப்ரல் ஏழு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி அவிட்ட நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகம் பவம் நாம கரணம் இன்றைய நவகிரக நிலைகள் ரிஷபராசியில் அங்காரகன் ராகு விருச்சகராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் சனி கும்ப ராசியில் குரு மீன ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மகர ராசியில் இருக்கும் சந்திரன் மாலை ஆறு மணிக்கு கும்ப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே ராசிக்கு பத்து பதினோராம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் மாலை ஆறு மணி வரைக்கும் பத்தாம் இடமான மகர ராசியிலே சனியோடு இணைந்து சந்திரன் இருக்கிறார் அதன் பிறகு பதினோராம் இடமான கும்பராசியிலே வந்து குருவோடு சந்திரன் இணைகிறார் இப்படி பத்து மற்றும் பதினோராம் இடங்களிலே சந்திரன் இருக்கும்போது அங்காரகன் சாரம் அவருக்கு கிடைக்கிறது அதாவது இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் ராசிநாதன் அங்காரகன் இப்படி சந்திரன் பெற்ற சாரம் அவர் சஞ்சரிக்கக்கூடிய வீடுகள் இதுவெல்லாம் சாதகமாக இருக்கிறது அவர் சுகஸ்தான அதிபதி ஜீவன மற்றும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வேண்டிய இடமாற்றத்திற்கு முயற்சிகளை செய்யலாம் உத்தியோக உயர்விற்கு உண்டான கோரிக்கையை வைக்கலாம் செய்ய வேண்டிய கடமைகளை இன்றைக்கு தொடங்கும் போது சிறப்பாக அதை செய்து முடிக்க முடியும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பமானது இன்றைக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பர்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் அதிபதி அவர் பாக்ய மற்றும் ஜீவனஸ்தானத்தில் இருந்து அங்காரகன் சாரத்தை பெறுகிறார் அதனால் இன்றைய நாளிலே சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உற்சாகமாக இருந்து நேர்மறை எண்ணங்களை கொண்டு உங்களுடைய இன்றைக்குண்டான கடமையை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நல்ல பெயர் கிடைப்பது பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்படுவது உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாவது இப்படிப்பட்ட சாதக பலன்கள் இன்றைக்கு ஏற்படுகிறது ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பது சிறப்பு அதுபோல ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலே பாக்யாதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் இது சாதகமாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதியான புதன் பதினோராம் இடத்திலே நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவது மிகச்சிறந்த அம்சம் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்தக்கூடிய தடைகளை இந்த சாதக கிரகங்கள் தரக்கூடிய பலனை கொண்டு நீங்கள் சமாளிக்க முடியும் சாதிக்க முடியும் இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு ராசி என்பர்களே ராசிக்கு எட்டு ஒன்பதாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு சந்திரன் பாக்யஸ்தானத்திற்கு வந்துவிடுகிறார் அஷ்டம சனி அந்த சனியோடு சேர்ந்த சந்திரன் அதனால் மனதிலே குழப்பங்கள் வரக்கூடாது எதிர்மறை எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை தேவையற்ற கவலை பயம் இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் ஆட்படக்கூடாது இப்படி சாதகமான மனநிலை இல்லாத போது இறை வழிபாடு செய்வது பெரியவர்களிடத்திலே ஆலோசனைகள் பெறுவது குழந்தைகளோடு சேர்ந்து அந்த நேரத்திலே குதூகலமாக இருக்க முயற்சிப்பது இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இருக்கிறது இயன்றவர்கள் அதையும் கூட செய்யலாம் இப்படி மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது சந்திராஷ்டமும் தடையேதும் ஏற்படுத்தாது சாதக பலன் உண்டாகும் கடகராசி அன்பர்களே ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் மாலை ஆறு மணி வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கிறார் சனியோடு இணைந்து இருக்கிறார் அதனால் ஒரு தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் இருக்கும் மனநலம் இருக்கும் கடுமையாக உழைக்க முடியும் மாலை ஆறு மணிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அப்படி வந்தபோதும் கூட சந்திரன் ராசிக்கு அதிபதி அவர் பெற்றிருப்பது அங்காரகன் சாரம் இப்போது இணைந்திருப்பது குருவோடு அதனால் பெரிய தடைகள் இருக்காது இருந்தபோதும் மாலை நேரத்திலே ஆலய தரிசனம் செய்யும்படியாக நீங்கள் திட்டமிட்டால் சாதக பலன் ஏற்படும் இல்லாத போதும் கூட வீட்டிலேயே விளக்கேற்றி பூஜை செய்தாலோ கொஞ்ச நேரம் தியானம் செய்தாலோ கூட போதுமானது இன்றைக்கு சாதக பலன் உண்டாகும் சிம்மராசி என்பர்களே ராசிக்கு ஆறு ஏழாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ஆறாம் இடத்திலே இருக்கும்போது சனியோடு இணை ஏழாம் இடத்திற்கு வரும்போது குருவோடு சேர்க்கை சனியோடு சந்திரன் இருக்கும்போது பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றி சிந்திக்கலாம் ஆறிலே சனி இருக்கக்கூடிய காலம் என்பது என்பது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் நீங்கள் முதலிடம் பிடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சுலபமாக அதை முடிவுக்கு கொண்டு வரலாம் எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்களே இருக்க மாட்டார்கள் அதாவது எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அல்லது அவர்களாகவே புரிந்து கொண்டு உங்களோடு இணைவார்கள் அல்லது உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார்கள் ஏழாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குருவோடு சேருகிறார் இருவரும் ராசியை பார்க்கிறார்கள் அதனால் குதூகலமாய் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பிரச்சனை தீர்ந்தது என்ற ஒரு சந்தோஷம் நல்லது நடந்தது என்ற ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாய் இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்து ஆறாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் லாபஸ்தான அதிபதி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அந்த வீட்டின் அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் அதில் ஏற்படக்கூடிய இடையூறு இதையெல்லாம் சமாளிக்க முடியும் பிள்ளைகளால் ஏதாவது உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தாலோ பண விரயம் ஏற்பட்டிருந்தாலோ இன்றைக்கு அது சரியாகும் ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய மாலை நேரத்திலே குரு சந்திரனுடைய இணைவு ஆறாம் இடத்திலே இருக்கிறது தேக ஆரோக்கியம் பற்றிய அக்கறை அதிகமாகும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவு கட்டுப்பாடு கொள்ள வேண்டும் செய்ய வேண்டிய பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படும் அதுபோல சிக்கனம் சேமிப்பு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இதுவெல்லாம் உருவாகும் இதுவெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக மேலும் இன்றைய நாளிலே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கை போதுமானது மனநலமும் நன்றாக இருக்கும் தன்வந்திரி பகவானை இன்றைக்கு வழிபடுவது சிறப்பு துளாராசி அன்பர்களே ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் நான்காம் இடத்திலே இருக்கும்போது சனியோடு இணைவு ஐந்தாம் இடத்திலே வரும்போது குருவோடு இணைவு நான்காம் இடத்திலே அந்த நான்காம் இட்டு அதிபதி சனியோடு சேர்ந்த சந்திரன் சாரத்தை பெற்றிருக்கிறார் ராசிநாதன் சுக்ரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதனால் மனை வீடு வண்டி வாகனம் இப்படிப்பட்டது வாங்குவதற்கு கையிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பதற்கு உகந்த அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது சொந்த ஊரிலிருந்து வெளியிடங்கள் சென்று குடியேறலாமா என்ற ஒரு விஷயத்திலே முடிவுகளை எடுக்கலாம் தாயாருடைய ஆசை பெற்று நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு சாதக பலனை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குருவோடு இணைகிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி உத்தியோக ரீதியாக நற்பெயரை எடுக்க முடியும் இன்றைக்கு நரசிம்ம சுவாமியை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது சனியோடு சேர்க்கை அங்காரகன் சாரும் நல்ல தைரியத்தோடு காணப்படுவீர்கள் ராசியிலே கேது இருந்து கொஞ்சம் தயக்கம் குழப்பம் இருந்தாலும் கூட இன்றைய நாளிலே தெரிந்த விஷயத்தை செய்வதற்கு தயக்கம் இருக்காது இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியை வழக்கத்தை விட சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள் பிறரால் ஆகாத காரியங்களை கூட நம்மால் செய்ய முடியுமா என்று சிந்திப்பீர்கள் பிறரோடு சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை கூட்டு முயற்சியாக செய்து நற்பலனை அனுபவிக்க முடியும் உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு ஏதாவது தகராறு சண்டை சச்சரவு இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் நான்காம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குரு சந்திரனுடைய இணைவு சுகஸ்தானத்திலே ஏற்படுகிறது நல்ல வழியிலே மன நிறைவு அடைய முடியும் குடும்பத்தினரோடு சேர்ந்து இருப்பது ஆலய வழிபாடு செய்வது நல்ல நூல்களை வாங்குவது வாசிப்பது இப்படியாக நீங்கள் நல்ல பழக்கத்தின் மூலமாக ஓய்வு எடுப்பது மன நிறைவு பெறுவது இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் இந்நாளிலே ராமபிரானை வழிபடுவது சிறப்பு தனுர் ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டு மூன்றாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது அங்காரகன் சாரம் பெற்று சனியோடு இணைந்திருக்கிறார் பேச்சிலே கவனம் தேவை அவசரம் கோபம் இப்படிப்பட்ட நிலையிலே பேசாமல் இருக்க வேண்டும் இப்படி கோபமாக இருக்கும்போதோ அல்லது பதட்டமாக இருக்கும்போது அவசர அவசரமாகவோ முடிவுகளை எடுக்கக்கூடாது அதிலும் குடும்ப நபர்களை அனுசரித்து போக வேண்டும் பண விஷயத்திலே முதலீடு செய்வது செலவு செய்வது கடன் வாங்குவது இதிலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசிநாதன் குரு சந்திரன் இணைகிறார்கள் அப்போது இந்த சாரம் நல்ல வழியிலே உங்களுக்கு பலனை தரும் சுறுசுறுப்பாய் உற்சாகமாக இருப்பது நம்பிக்கையோடு இருந்து நல்ல பணிகளை செய்து காரியம் சாதிப்பது இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் இன்றைக்கு கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசியிலும் இரண்டாம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறார் ராசியிலே சந்திரன் இருக்கும்போது கலத்திரஸ்தான அதிபதியான சந்திரன் ராசியிலே இருக்கிறார் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் சனி ராசியிலே இருந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் சந்தரிக்கிறார் ஐந்து பத்திற்கு உண்டான கலத்திர காரகன் சுக்ரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் திருமண சம்பந்தமான விஷயங்களிலே இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்கும் இன்றைக்கு ஒரு வரன் வந்தால் அது பொருந்தும் இன்றைக்கு வரனை தேர்ந்தெடுத்தால் அது சரியானதாக இருக்கும் திருமண மாணவர்கள் இந்நாளிலே தங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து இப்படியாக மன வாழ்க்கை சம்பந்தமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாய் இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் ருணரோக சத்துருஸ்தான அதிபதி என்ற முறையிலே பனிரெண்டாம் இடத்திற்கு வந்து அந்த வீட்டு அதிபதி சனியோடு இணைவது என்பது பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது குருவோடு இணைகிறார் அப்படி இணையும் போது காரியம் சாதிக்கக்கூடிய நுண்ணறிவு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய அனுபவத்தை இன்றைக்கு நீங்கள் சாதகமாக்கி கொண்டு பலனை பெற முடியும் பிற உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பேசி தீர்த்து கொள்ள முடியும் நிராகரிக்கப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்திருந்தால் அந்த உத்தியோகம் கிடைக்கிறது என்ற நல்ல செய்தி இன்றைக்கு வந்து சேரும் அதுபோலவே சொத்துக்களை பார்த்து அதை வாங்க முடியுமா என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இந்நாளிலே வாங்க முடியும் என்ற நம்பிக்கையை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட சாதக புலன் இருக்கிறது இந்நாளிலே ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு மீனராசி அன்பர்களே ராசிக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் பதினோராம் இடத்திலே இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அங்காரகன் சாரம் பெறுகிறார் இது சாதகமான அம்சம் பதினோராம் இடத்திலே இப்போது சனி பகவானும் இருக்கிறார் இன்றிலிருந்து உங்களுக்கு ஸ்திரமான ஒரு பொருளாதாரம் ஏற்படப் போகிறது தற்காலிக பணியிலே இருக்கக்கூடியவர்கள் பணி நிரந்தரம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது கையிலே பொருள் வந்தும் கூட உருப்படியான காரியம் செய்ய முடியவில்லை பணம் சேர்க்க முடியவில்லை செல்வம் நிலைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு சரியாகும் எதனால் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வழிகளை மாற்றிக்கொள்வதன் மூலமாக சரியான வழிகளை கடைபிடிப்பதன் மூலமாக முன்னேற்றம் என்பது ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குரு சந்திரன் பன்னிரெண்டிலே இருக்கிறார்கள் தர்ம காரியங்களிலே ஈடுபாடு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு நல்ல குரு கிடைப்பார் இன்றைக்கு குரு வழிபாடு செய்வது சிறப்பு இன்றும் நாளையும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அதாவது இன்றைக்கு ஸ்மார்த ஏகாதசி நாளைக்கு வைஷ்ணவ ஏகாதசி இன்றைக்கு புதன் கிழமையாக இருக்கிறது ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது பெருமாளை தரிசித்து வழிபட்டு பிரார்த்தித்து பலனை அடைவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்